ஹலோ, பேசினா அவங்க மகாபிரபு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் ஹெட்டிங் பார்த்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ரைட், விடுங்க, நம்ம வீடியோக்குள்ள போ. எனக்கு ஒரு திங்கிங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே ஒருத்தவங்க இருப்பாங்க, வீட்டில் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷம் அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க இருப்பாங்க, அப்போல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வரும், அப்போ மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த ஜீவன் தான் அம்மா. ஆனால் ஒரு வருஷமாக கண்ணுக்கு தெரியாத அந்த அம்மா அன்னைக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க. ஆனாலும் அப்பவும் கண்ணுக்கு தெரியற அம்மா முன்னாடி போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒரு 40-45 பேர் நம்ம ஸ்டேட்டஸை பார்த்து, அம்மா மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருக்கிற பையன், எவ்வளோ பாசம் இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரிப்ளை போடணும் வாட்ஸ்அப்பில், நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஸ்டோரி போட்டுக்கிட்டு, அம்மா நான் சும்மா இல்லடா, அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, முடியல. இந்த ஒரு 1.5 வருஷமா நான் வீடியோஸ் ஒரு 300 வீடியோ போட்டிருக்கேன்ல, இந்த 300 வீடியோலையுமே என்னை மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஓ, இவன் பேசி பேசி என் மூளை இவனுக்கு பிரண்ட் ஆயிருச்சு. உங்க எல்லாத்துக்குமே உங்களோட பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்டா சொல்ல முடியும். பட் எங்க அம்மா கிட்ட போய் எங்க அம்மாவோட, அம்மா அம்மா உன் பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்டா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் மேல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னன்னு பார்த்தா, எங்க அம்மாவுக்கு பிறந்தநாள் டேட்டு சின்ன வயசுல குறிச்சு வைக்கல யாருமே, அதாவது நோட் பண்ணி வைக்கல. என்னடான்னு பார்த்தா, எங்க அம்மா கூட பிறந்த ஒரு 4 சக்கா தங்கச்சி, பட் பாட்டி அதாவது தாத்தா பாட்டி இவங்க யாருக்குமே டேட் ஆஃப் பர்த்லாம் பெருசா நோட் பண்ணி வைக்காம அப்படியே விட்டுட்டாங்க. இவங்களும் படிப்பு வேலை சொல்லிட்டு பர்த்டேனா என்ன வாழ்க்கை இப்படி போயிடுமா சார் அப்படின்னு கேக்குற அளவுக்கு பிறந்த நாளே கொண்டாடாம இவங்க வாட்டுக்கு இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம அம்மாவுக்கு நம்ம கொண்டாடினா என்ன அப்படின்னு சொல்லி, இந்த பர்த்டே திரியாட்டி என்ன மதர்ஸ் டே அப்போ நம்ம கொண்டாடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஒரு பிளான் கொடுத்தா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. எனக்கும் நல்லா இருக்கே. நாங்கள் ஒரு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது, வாடகை வீடு தான், சின்ன வீடு தான், அதனால் செலிப்ரேஷன் சிறுசாக தான் இருக்கும். பட் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஸோ அதை உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அதுவும் நான் வீடியோவில் எடுத்துகிட்டு இவங்க வந்து ஏதோ நார்மலாக மெமரிஸ்க்காக பிடிச்சி வச்சுக்கிறான் போல அப்படின்னு நினச்சாங்க. பட் நானும் அப்படி தான் பிடிச்சேன். அப்புறம் தான் ஒரு திங்கிங், இதெல்லாம் வரலாறு, அம்மாவோட முதல் பிறந்தநாள் எவன் போட்டிருப்பான், எனக்கு இது ஹிஸ்டரி, ஹிஸ்டரியில் நோட் பண்ணி வைக்க வேண்டியது. அதனால ஏன் யூடியூப்ல போடக்கூடாது? எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை உள்ளே கூப்பிட்டேன். ஸோ மொத்தத்தில் எங்கள் அம்மாவோட முதல் பிறந்தநாள், அதாவது அவங்க லைஃப்லேயே அவங்க ஃபஸ்ட்டு கொண்டாடின முதல் பிறந்த நாள் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கும் காசு வராது. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு லைக் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் காசு வரும் போல இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் எல்லாம் பிரச்சனை போதில்லை, அதனால கேட்டுட்டு இருந்தாங்க. லைக் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு காசு வராது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு காசு வராது. தைரியமாக நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம்.